போறேன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் மைசூர்ல இருக்கிற மைசூர் பேலஸ் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேரு அம்பா விலாசங்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து 124 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க கைஸ். பிஃபோர் 5:00 ஈவினிங் போயிருந்தோங்க. அதுக்கப்புறமா போனீங்கன்னா நாட்டாளோடுங்க. ஸோ இந்த பேலஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 145 ஃபீட்டுங்க, லென்த் பார்த்தீங்கன்னா 245 ஃபீட்டுங்க, பிரெத் பார்த்தீங்கன்னா 156 ஃபீட்டுங்க. 1896 தசரா ஃபெஸ்டிவல் அப்போ ஓல்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுங்க. அப்புறமா அந்த நியூ பில்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1897 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1912 பார்த்தீங்கன்னா முடிச்சாங்க. அதாவது 15 இயர்ஸ் ஆச்சுங்க. Guys, 1912ல மைசூர் பேலஸ் கட்ட எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 crores, 2000 crores, 5000 crores, அதெல்லாம் நம்பரே இல்லைங்க. ஜஸ்ட் 41,47,913 rupees தாங்க. இது யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கட்டிட கலைஞர் ஹென்றி இர்வின் தாங்க கட்டினது. இந்த பேலஸை சுற்றிலும் பெரிய கார்டன் இருக்குங்க. ஓ கைஸ், நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா போட சொல்லி கேட்டாங்க. அதுக்காகவே இது போட்ட ஒரு ஸ்பெஷல் வீடியோ கைஸ். ஸோ கைஸ், இதுக்கு மொத்தமே 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க, ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத்துங்க. இப்போ நம்ம உள்ளே போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் என்ட்ரன்ஸுங்க. இந்த சவுத் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பப்ளிக்காக திறந்து விடுவாங்க கைஸ். ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தசரா ஃபெஸ்டிவலுக்கும் விஐபிஸ்க்கு மட்டும்தாங்க திறந்து விடுவாங்க. கைஸ், வெஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தசரா ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தர்பார் மண்டபம் கைஸ். மொத்தம் 2 தர்பார் மண்டபம் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் தர்பார் மண்டபம் கைஸ். ஸோ கைஸ் பார்க்குறீங்க, எல்லோ பிரம்மாண்டமாக பில்லர்ஸ் எல்லாம் கட்டிக்கிறாங்கன்னு. இங்கே பாருங்க, எல்லோ அழகாக பிரம்மாண்டமாக பெருசாக கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்க கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைட்டிங்க்கும் அந்த பில்லருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க கைஸ். எல்லாமே பளிங்கு கல் வச்சு எல்லாம் அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க கைஸ் பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பில்லரு அந்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பளிங்கு கல்லில் பார்த்தீங்கன்னா மேட் பண்ணியிருக்கிறாங்க கைஸ், உருவாக்கிக்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக மேலே அந்த சீலிங் கூட பாருங்க கைஸ். ஒரு டூம் ஷேப்பில் செம்மையாக இருக்குது. ஃபால் சீலிங்லாம் பாருங்க, ஷோ லைட்டு. இதெல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கும் போதே நம்மளுக்கு அலோ முடியாது கைஸ். இங்கே பாருங்க, இந்த ஸ்டெப்ஸு எப்படி வச்சுருக்குறாங்கன்னு. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்க கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா நெட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்குறாங்க. அப்பமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட்ட எஃபெக்ட் உங்களும் வந்துருச்சா. இங்கே பார்க்குறீங்க எப்படி லைட் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்கன்னு. இந்த பேலஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 175 ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறாங்க கைஸ். ஸோ இந்த மைசூர் பேலஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் ரூம்ங்க, லைப்ரரி, லிஃப்ட்டு, பெட்ரூம்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் டோரு செம்மையாக இருக்குங்க. பார்க்கும் போது எப்படி செதுக்கிக்கிறாங்கன்னு பாருங்க கைஸ், அழகாக இருக்குங்க. இங்கே டிராயிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்கன்னு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு டோர் வச்சுருக்குறாங்க. இந்த டோர் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க பார்க்க. சைட்லெல்லாம் எவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். மேலே நீங்கள் ஃப்ளோ பார்த்தீங்கனாலே எப்படி அழகாக இருக்கும்னு பாருங்கள். சீலிங் பாருங்கள் மேலே, ஆ அழகாக கட்டியிருக்கிறாங்க. டிராயிங் தான் இந்த வியூ பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பில்லருக்கு நடுவில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ தத்ரூபமாகவே செதுக்கிக்கிறாங்க அந்த காலத்துலேயே பார்க்குறீங்க. இது தான் ராஜா யூஸ் பண்ண பொருள் கைஸ். ராஜா இதில் தாங்க ஜுவல்லரி அதெல்லாமே போட்டு வைக்கிறது கைஸ். ராஜா யூஸ் பண்ணுதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். அங்கே இருந்த க்ரௌட்னால பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு அப்படியே மூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
முஞ்சாலும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பாஸ் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா அங்கே நிற்கவே கூடாது கைஸ், அதனால பாருங்க. அவங்க பார்க்குறீங்க ராஜாவோட ஃபோட்டோலாம் இருக்குது ஃப்ரேமில். இந்த டிராயிங் வரையிறதே பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்க. அது எப்படி தான் வரைவாங்கன்னே ஒரு க்வெஸ்சன் இருக்குங்க. உங்களுக்கு யாருக்குனாச்சு எப்படி அது வரைஞ்சாங்கன்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கைஸ். இங்கெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பாஸ் பண்ணி கூட படிச்சு பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் கைஸ் மல்யுத்த மைதானம். இது பார்த்தீங்கன்னா சில்வர் சேருங்க. ராஜா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது குஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த சில்வர் சேருங்க ராஜா யூஸ் பண்ணது பாருங்கள் கைஸ். அந்த சேருக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா லயன் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியே வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க பல்லக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, எலிஃபெண்டோட ஹெட்டு மட்டுங்க. ஸோ இங்கே பாருங்க கைஸ், அப்போ யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் பொருட்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்க. பிரம்மாண்டமாக அழகாக இருக்கு. சோல்ஜர் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ராஜாங்க. இவரு தாங்க மைசூர் ராஜா, இந்த பேலஸ் கட்டணவங்க. அங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வால் கிளாக் இருக்குங்க. அப்போ யூஸ் பண்ண வால் கிளாக் பாத்தீங்கன்னா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா மிரர் வச்சிருக்காங்க கைஸ். ஸோ அந்த மிரரோட ஃப்ரேம் கூட பாருங்க எப்படி இருக்குன்னு. மிரரோட ஃப்ரேம் கூட கோல்டன் கலரில் அல்லோ. இங்கே மேலே இப்படி பார்க்கும் போது எப்படி தான் வரைஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்தாங்க கைஸ், அதை மெயின்டைன் பண்ண முடியாததுனால பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க கைஸ். ஆமாம் கைஸ், தத்ரூபமாக இருக்கு பாருங்க கைஸ். மேலே பார்க்கும் போது மைசூர் பேலஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க கைஸ். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் மேலே அந்த சீலிங்கை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தா அப்படியே பார்த்துனே இருக்கலாம் போல இருக்குங்க. ஆமாம் கைஸ், அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறீங்க மேலே டைல்ஸ் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த டைல்ஸுக்கு நடுவுலையுமே பார்த்தீங்கன்னா ஷோ லைட்லாம் போட்டு நல்லா டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க கைஸ். அதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா லைட்லாம் வச்சுருக்குறாங்க. நைட் நேரத்தில் செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த வியூ பாருங்க கைஸ், அந்த கலர் காம்போவும் அந்த ஸ்டேஜ் பார்த்தியும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. மேலே சீலிங்கும் பாருங்கள் கைஸ். ஆமாங்க செம்மையாக இருக்குது. ஆனால் இது நைட்டில் அலோடு இல்லாததால் நம்மளால் உள்ளே போய் எடுக்க முடியலங்க. நைட்டில் வந்து லைட்டோட அலோ அழகாக இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு எடுக்க வந்து இங்கே அலோடு இல்லைங்க. ஆனால் இப்போலேருந்து வீடு எடுக்கலாம் அலோடுங்க. ஸோ மேலே அந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே எவ்வளோ பிரம்மாண்டமாக செதுக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சைட்லலாம் லைட் வச்சு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் தர்பாருங்க. ஃபஸ்ட்டு தர்பார் பார்த்தோம், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் தர்பாருங்க. ஆமாம் கைஸ். ஸோ அந்த ஃபால் சீலிங் ஷோ லைட் அதெல்லாம் பாருங்கள் கைஸ். ஸோ அந்த டோர் பாருங்கள் கைஸ். சைடில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் கைஸ். அந்த ஒரு ஒரு பில்லரும் பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்னு. பெரிய சைஸுங்க, ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. ப்ளஸ் அழகாகவும் நல்லாவும் இருக்குங்க.
நீங்க பாருங்க எல்லோ பில்லர்ஸ், நீங்க இங்க பாக்கும்போது நீங்க அந்த பில்லர்ஸ் கவுண்ட் பண்ணாத அளவுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா தர்ஷா அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எலிஃபண்ட்க்கெல்லாம் இந்த ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க गाइस. இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க गाइस எலிஃபண்ட்ட. இது வந்து கோல்ட் கோட்டட் गाइस. இதெல்லாம் இது வந்து எஸ்பிஐ தாங்க பாத்து இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்து இருக்காங்க गाइस. போலீஸியும் பாத்தீங்கன்னா பாருங்க எல்லோ பெருசா இருக்குன்னு இதெல்லாம் போட்டா. சோ இது பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்ங்க, வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்ங்க. ஆமாங்க, எப்படி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமா இருக்குங்க. நீங்க இந்த பெயிண்டிங் பாத்தீங்கனாலே அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. ஸோ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரேஷனுக்கு எடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்த பெயிண்டிங்ஸுங்க. ஆமாம் கைஸ் நிறைய பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் போத் சைடும் இருக்குங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் சைடில் இருக்குது, நீங்கள் வேணுன்னா படித்து பார்த்துருக்கோங்க. பாஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள், அப்படியே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வச்சுருக்குறாங்க கைஸ். ஸோ அதுக்கான பெயிண்டிங் பாருங்கள் கைஸ், ப்ளூ அண்ட் சில்வர் அந்த சைடு அந்த ஸ்டெப்ஸுக்கான பில்லரு ப்ளூ அண்ட் சில்வரில் இருக்குது. இந்த டோரியம் பாருங்கள் கைஸ், டோரு இந்த ரெண்டு சைடில் ஸ்டெப்ஸ் பார்க்கவே எப்படி இருக்கு. ஸோ ஸோ இந்த வியூ பாருங்க கைஸ், ஒரு பிரம்மாண்டமான லுக்காக இருக்குங்க. ஆமாங்க. சில்வர் டோருங்க கைஸ், இது பார்த்தீங்கன்னா ரியலான சில்வரில் செஞ்ச டோருங்க. பாருங்க எல்லோ அழகா அற்புதமா இருக்குன்னு இந்த சில்வர் டோர். சோ மேல பாக்குறீங்க அந்த இன்னொரு ஷோ லைட் இருக்குங்க. சோ இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். சவுத் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ஃப்ரீ உங்களுக்கு ட்ரிபிள் ஜி எக்ஸ் அண்ட் பாகேஸ் பை.